ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வேதனையான நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டான்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு 250 சீட்டு, திருச்சியில் நமக்கு கிஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தர்மபுரியில் 100 சீட்டு. 250 ப்ளஸ் 150 400, 400 ப்ளஸ் 100 500 சீட்டுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை ஒரு டீச்சராக இருந்துட்டு சொல்லக்கூடாது, வயிறு எரியுதுங்க. என்எம்சி வந்து இந்த 3 கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 3 காலேஜ் போயிடுச்சு, 500 சீட்டு நமக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவுக்கு சேர்த்து வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங் அண்டு வேதனையான ஒரு நியூஸாக இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்ஸ் டு நியூஸ் தமிழ் சேனல், அவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. சென்னை ஸ்டான்லி உட்பட 3 மருத்துவக் கல்லூரிகள், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 தருமபுரி திருச்சி, ஸ்டான்லி தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ கல்வி வாரியம் நடவடிக்கை, அதாவது என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப பழமை வாய்ந்தது, தர்மபுரி திருச்சியும் கூட. இங்கெல்லாம் வந்து நமக்கு 500 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது, 500 ஏழை மாணவர்களுக்கு வந்து அந்த சீட்டு கிடைக்கிறது பாதிக்குது அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயோமெட்ரிக் நடைமுறை, சிசிடிவி குறைபாடுகள், இந்த ரெண்டையும் சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பயோமெட்ரிக்லாம் அந்த அட்டெண்டன்ஸ் போடுறது, சிசிடிவி கேமரா, இதெல்லாம் வந்து ஈஸியா நம்மளால ரெக்டிஃபை பண்ணிட முடியும். கண்டிப்பா தமிழக அரசு இதுல முயற்சி செஞ்சு இதை ரெக்டிஃபை பண்ணி சீக்கிரமே அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கிடணும். ஏன்னா நீட் ரிசல்ட் நம்ம வந்து ஜூன் 2nd வீக்ல இல்ல 1st வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை திருப்பியும் நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு முயற்சி செஞ்சு வாங்கி கொடுத்துடணும். அவங்க சொன்ன குறைகளை நீக்கிடணும் அப்படின்னு நம்ம தாழ்மையோட ஒரு வேண்டுகோளை முன் வைக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, 3 மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. 500 மருத்துவ படிப்பு இடங்கள் இது 3 கல்லூரிகளில் இருக்கு. இதனால நம்ம மாணவர் சேர்க்கையில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு, 500 மாணவர்கள் சேர்க்கையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்ன சொல்றது, திருச்சி எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் வசதி இல்லை அப்படிங்கறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலங்க. ரொம்ப நல்ல கல்லூரி கிஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ், எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் 500 எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா யாருக்கு லாஸ், என்டையர் இந்தியா, என்டையர் நாட்டுக்கே அது லாஸுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பழமை வாய்ந்த 3 கல்லூரிகள், புதுசாக ஆரம்பித்த கல்லூரி கூட கிடையாது, ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள், எல்லாமே 200 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்லூரி, எல்லாருமே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய கல்லூரி, இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட் பெட்டு எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள், இந்த கல்லூரிகளுக்கு போய் அங்கீகாரம் ரத்து, பயோமெட்ரிக் அண்ட் உங்களுக்கு வந்து சிசிடிவி குறைபாடுகளை சொல்லி அவங்க ரத்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங் அப்டேட் தான். இப்போ நேத்து முந்தானேத்து நம்ம பாண்டிச்சேரி அடுத்தவங்களுக்கு நடக்கும் போது கூட எனக்கு நமக்கு அவ்வளோ பெரிய ஃபீல் வரல, கஷ்டமா இருந்துச்சு. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான், அந்த அங்கீகாரத்தை என்எம்சி ரத்து பண்ணிட்டாங்கன்னு கேட்டப்ப கஷ்டமா இருந்தப்போட அவங்களுக்கு, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குங்கிறது இப்போ நமக்கு ஃபீல் ஆகுது. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு கல்லூரி அதையே கேன்சல் பண்ணிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான ஸ்டான்லி மெடிக்கல் கல்லூரியில் 250 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. தர்மபுரி திருச்சி இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. 500 மெடிக்கல் சீட் இப்போ நமக்கு இல்லை அப்படிங்கிறப்போ எவ்வளோ மனவேதனையாக இருக்குது. அதுவும் அவங்க சொன்ன குறைபாடுகள், பயோமெட்ரிக் சிசிடிவி குறைபாடுகள், இதெல்லாம் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு அரசு வந்து சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த 500 எம்பிபிஎஸ் சீட் நம்மளை விட்டு போகலை, நம்ம கையில் தான் இருக்குது. 2023 அட்மிஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டா இந்த அட்மிஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இதை அப்செட் ஆகாம கண்டிப்பா தமிழ்நாடு அரசு இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம், நல்லதே நடக்கும். ஸோ சாரி, நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு பேட் நியூஸஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா எவ்ரி இயர் நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐகே நகரில் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க போன வருஷம், தனலட்சுமி மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, 11 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுன்னு அவ்வளோ சந்தோஷமாக நியூஸ் எவ்ரி இயர் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்த நமக்கு இன்றைக்கி வந்து 500 சீட் அட்மிஷனுக்கு வந்து பாதிப்பு வந்திருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க, எவ்வளவோ ஸ்டூடெண்ட், நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் 10 லட்சம்லாம் கட்டி படிக்க முடியாது. யாரு, இந்த பார்டர் மார்க்ல கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 500 சீட் போகுதுங்கல, அவங்களுக்கு வந்து எய்டட் சீட் தான், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் தான் சேர்ந்து படிக்கணும்னா படிக்கவே மாட்டாங்க.
அவங்க சீட் வேணான்ட்டு போயிடுவாங்க. அப்போது எத்தனை பேர் 500 பேர் பாதிப்பாங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கையாக நிறைய நல்ல நடவடிக்கைகள் எடுத்து இந்த 500 சீட்டும் நம்ம கையை விட்டு போகாமல் பாதுகாத்து கொடுக்கணும். மத்திய அரசும் மனசு வச்சு சீக்கிரமே இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி திருப்பியும் NMC அவங்க கேன்சல் பண்ண அங்கீகாரத்தை திருப்பியும் கொடுத்துடணும். நமக்கு இந்த 500 சீட் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்குவோம். தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைப்போம். கண்டிப்பாக இன்னும் ஃபியூ டேஸில், இன்னும் 1 or 2-3 days நமக்கு வந்து இந்த அங்கீகாரம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ், நல்ல நியூஸ் வரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்குவோம். தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுக்குவோம். நல்லதே நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.